கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்துதலும் உரியதாகுக. இப்பொழுதும் கூட தேவனுடைய செய்தியை ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் அந்த செய்தியை கேட்டு அதனுடைய பயனை நீங்கள் அடைந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக எண்ணாகமும் 10:29 அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஒபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வசனத்தை சார்ந்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். இந்த செய்திக்கு தலைப்பு, நீயும் எங்களோடு கூட வா. இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை தொடர்ந்து என்னோடு கூட வாருங்கள். வேதம் சொல்லுகிறதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன விதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32:41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருக்கிறது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை செய்வாரானால் அதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு புரிந்தும் நடத்துவார். விசுவாசிக்கிற மக்களுக்கு இவைகள் எல்லாம் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்களை வேதாகமத்திலிருந்து பார்ப்போமானால், முன்கூட்டியே செய்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. யாத்திராகமம் 18:9-10 வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுப்பாரானால் அதற்கு காத்திருக்கும்போது அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை நம்பி வாழுகிற மக்கள் இந்நாளிலும் இருக்கிறார்கள். வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை, இஸ்ரவேலருக்கு நீங்கள் கூறின வாக்குத்தத்தை நிறைவேற்றினது போல எங்களுக்கும் செய்யும் என்று நாம் கிளைம் பண்ணலாம். எனவே நீயும் எங்களோடு வா என்று சொல்லி ஒபாவை பார்த்து அழைத்தார் அன்றைக்கு மோசே. அந்த அழைப்பை போல தான் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நன்றாய் கவனித்து பாருங்கள். நெகேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 2:18 இங்கு 18:1 வாசித்து பார்க்கும் பொழுது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருக்கிறதையும், கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கிறபடினால் வாக்குத்தத்தத்தை செய்த அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்துவது இல்லை. அதைத்தான் சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு
ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதான் சங்கீதம் 37:25 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் இளைஞனாய் இருந்து முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று ஒரு நல்லதொரு சாட்சியை கொடுக்கிறான். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தந்து என்கின்ற அந்த சாட்சி. அங்கு எகிப்திலிருந்து வந்தபொழுது கொடுக்கப்பட்ட சாட்சிகள், இங்கே நெகேமியாவினுடைய சாட்சி, மோசேயினுடைய வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உண்மையிலேயே பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்கு சங்கீதம் 68:6, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை குறித்து கட்டாயம் உங்களோடு நான் பேசி ஆக வேண்டும். ஏனென்றால் தலைப்பு கொடுத்தேன், நீயும் எங்களோட கூட வா என்று சொல்லி. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், நான் ஒரு வாடகை இல்லத்திலே தேவனுடைய ஊழியத்தை சபையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய விடுமுறைக்காக சென்னை சென்றிருந்த என்னுடைய மனைவி பிள்ளைகள் அப்போஸ்தல கிறிஸ்டின் அசம்பிளி பாஸ்டர் சுந்தரம் சபையிலே ஒருவர் வந்து பிரசங்கித்ததாக, அவர் நாகர்கோயிலிருந்து வந்ததாக, அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் பேசினாரம், பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி அழைத்து கொண்டு போவேன். அடுத்தபடியாக இன்னொரு ஒரு காரியம், பரலோகத்தில் நமக்கென்று ஒரு குடியிருப்பு உண்டு என்று இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து அவர் பேசும்பொழுது சொன்னாராம், ஆண்டவரே இந்த பூலோகத்தில் இருக்கிறதுக்கே ஒரு வீடு வாசல் இல்லை, வாக்கு தத்துவத்தை நம்பி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம், இனிமேல் நான் பரலோகத்தில் ஒரு வீடு வாசல் இருக்கிறது என்கின்ற வார்த்தையை இனிமேல் நான் பிரசங்கிக்க மாட்டேன், எனக்கு என்று ஒரு வீடு வாசலை இந்த பூலோகத்தில் நீர் கொடுப்பீரானால் நிச்சயமாக பரலோகத்தில் வீடு இருக்கிறது என்கின்றது நான் பிரசங்கம் பண்ணுவேன், இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், 2வது வருகையை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ நான் பேசப்போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டு பேசினாராம். அதே போன்று கர்த்தர் அவருக்கு ஒரு வீடு வாசலை தேவனை ஏற்படுத்தி கர்த்தருக்கென்று ஆராதனை செய்து வருகிறதாக அவர் குறிப்பிட்டாராம். அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, மறந்துவிட்டது. அந்த ஊழியக்கார் பேசின பேச்சுகளை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடத்துல என் மனைவி சொன்னார்கள், இப்போது இந்த பாஸ்டர் இப்படி பேசினார், அவர்களுக்கு வீடு வாசல் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாராம் என்று சொல்லி. ஓ, ரொம்ப நன்றாக இருக்கிறது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று, ஏன் இந்த காரியத்தை நானும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி, ரொம்ப நல்லா இருக்குது, இதை இனிமேல் நானும் அடாப்ட் பண்ண போகிறேன், என்னுடைய பிரசங்கத்தில் இனிமேல் பரலோகத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று நான் பேசப்போவதில்லை, இங்கே வீடை வாசல் இல்லைன்னா அங்கே வீடு வாசல் இருக்கிறதுன்னு எப்படி நான் நம்புறது, இவர் வாக்கு தத்துவம் செய்தார், ஆனாலும் வாக்கு தத்துவத்தை நம்பி வாழ்க்கையை விசுவாசத்தில் நடத்தி கொண்டு போகிறோம், அதனால் நான் கூட என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் என்று சொல்லி நானும் பிரசங்கிக்கிறதை நிறுத்திவிட்டேன். இந்த பரலோகம் என்றும் பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு உண்டு, குடியிருப்பு உண்டு, வாசஸ்தலங்கள், இனி இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து நான் பேசப்போவதில்லை என்று சொல்லி முடிவு எடுத்து அமைதியோடு இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாக ஆண்டவரே, நானும் இங்கே வாடகை இல்லத்தில் இருந்து கொண்டு அப்பொழுது அப்பொழுது ஆபிரகாம் குடிபெயர்ந்து போகிறது போல அந்த காலம் போல் இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு டென்ட்டு போட்டுருவேன், இப்போ போய் நான் எங்கே டென்ட் போட்டாலே என்னை அடிக்கவே வந்துடுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அன்றைக்கு விசாலமான இடம் இருந்தது, யார் வேண்டுமானாலும் உரிமை பாராட்டி கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜபித்து முடித்து விட்டு, கர்த்தாவே எனக்கும் வீடு வாசல், முதல்ல தேவாலயத்துக்கென்று தேவனுடைய வீடு, நான் இருக்கிறதற்கென்று ஒரு குடியிருப்பு எனக்கு தேவை என்று நான் ஜபித்து வந்தேன். அதிகபட்சமாக நான் ஜபித்தது ஒரு 1 ஆண்டு காலம் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு 1995 ஒரு இடத்தை வாங்குகிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். மறுபடியும் தொடர்ந்து ஜெபித்தேன். தொடர்ந்து இந்த வசனங்களை நான் பிரசங்கியாமல் கவனத்தோடு கூட இருந்துவிட்டு மற்ற காரியங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தேன். 1998 தேவன் எனக்கென்று ஒரு சொந்தமான ஒரு வீட்டையும் தேவாலயத்தையும் கட்டுகிறதுக்கு ஒரே நேரத்தில் வித்தின் 6 மந்த் பீரியடில் 1998 டிசம்பர் 20 பிரதிஷ்டை செய்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையில் சொல்கிறேன், பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு நிச்சயமாக உண்டு என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் வாக்கு தத்தத்தை பிடித்து ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம். காரணம் என்ன என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான வசனம் என் கண்களுக்கு தென்பட்டது, அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் நுட்பத்தை நாம் கவனித்து பார்ப்போம். சங்கீதம் 85:11-12 வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும், கர்த்தர் நன்மையானதை தருவா, நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்கின்ற அந்த வார்த்தை. என்ன இந்த வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சத்தியத்தை தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவர் கையிலையும் தேவனுடைய வார்த்தைகள் என்கின்ற இந்த சத்திய வேதாகமும் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளில் இருந்து வருகின்ற அந்த சத்தியம் வார்த்தை விதைக்க ஆரம்பித்த உடனே அது முளைக்க ஆரம்பிக்கிறது. எனவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் 8:32 சொன்னது போல, அப்படியானால் இந்த சத்தியம் பூமியில் இருந்து முளைக்க ஆரம்பிக்கும் போது அதற்கு தேவையான மழையை பெய்யும்படிக்காக செய்ய வல்லவராகிய தேவன் இந்த நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்குமா? அந்த நீதி யார் என்று சொன்னால், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் அங்கிருந்து நம்மை பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். அதன் நிமித்தம் கர்த்த நன்மையானதை தருவாராம். காரணம், வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை நாம் கடைபிடிக்கிறோம். அந்த சத்திய வசனத்தின் மீது முழு நிச்சயமாய் அதை நம்பி தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை நாம் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது முளைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற தேவன், நீதியின் சூரியனாகிய தேவன் அங்கே இருக்கிறார். நம்முடைய இயேசு அவர் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அது நிமித்தம் கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கின்றதை இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. சங்கீதம் 89:17 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டு வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்களுடைய கொம்புகள் எல்லாம் காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒத்து இருக்கிறது என்று. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30:18 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். என்னோடு கூட வா, மோசே சொல்லுகிறான். உங்களுக்கு நல்லதொரு வாக்கு தத்தத்தை தேவன் செய்திருக்கிறார், உனக்கு நன்மை செய்வோம், வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நல்ல ஈவுகளையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவரை நம்பி வருகிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவேதான் அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62:4 வசனம் சொல்கிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும்,
உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கைவிடப்பட்டவள் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிற தேவன், உங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவன், அவரை நம்புகிறவர்களை ஒருபொழுதும் கைவிடுகிறது இல்லை என்கின்ற அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது, எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்கின்றதுனாலே, பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதே ஏசாயா 65:19 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மீது மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகியின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப் போவதில்லை என்று சொல்லி, இனி வரும் காலங்களிலும் நடத்த வேண்டிய நாட்களிலும் தேவன் சொல்லுகிற வாக்கு தத்துவம் என்ன என்று சொன்னார், இனி அங்கு அழுகை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவராயும் நம் மீது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேவனுமாய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. அவருடைய கவனன்ட், அவருடைய வாக்கு தத்துவங்கள், அவர் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா, எவர் லாஸ்டிங் கவனன்ட், அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஏதோ ஒரு அழைப்பை கொடுத்து விட்டு அத்தோடு நின்று விடுகிறதல்ல, அந்த அழைப்பை காத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்குமானால், அவரோடு கூட நடக்கிறதற்கான ஒரு அனுபவம் இருக்குமானால், நீ என்னோடு கூட வா என்று சொல்லி முடிவு பெறினும் அவரோடு கூட நடக்கக்கூடியவர்களாக இருந்து, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை சில சோதனைகள் என்று சொன்னால், அந்த சோதனைகள் நாம திசை மாறி போகிறது நிமித்தமாக, அல்லது நாம பாவங்கள் மற்ற காரியங்களை செய்கிறது நிமித்தமாக, ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு தூரப்படலாமே ஒழிய, நம்மை சோதிக்கிறார் என்று ஒரு காலம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில், ஒருவேளை ஆபிரகாமை போல ஒரு சோதனைகள் ஏற்படுகிறது என்றால், அதுக்கெல்லாம் ஒரு சர்டன் பீரியட தவிர நீட்டித்து கொண்டு போகிற அனுபவம் அவரிடத்தில் கிடையாது. அவர் சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறது போல, கர்த்தர் அதற்கு மேலாக சோதனைகளை கொடுக்கிறது அவருடைய வேலை. பொல்லாங்கினாலே தேவன் சோதிக்கிறவரும் இல்லை என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஆதியாகமம் 17:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். அது உண்மை. ஆனால் அழைப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழும் பொழுது, 3-4 தலைமுறை வரையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். எல்லாம் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உடன்படிக்கை புத்தகம் அல்லது சத்திய வேதம், இதற்குள்ளாக எல்லா சத்தியமும் இருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அடுத்த பிள்ளை ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், அது மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னார். யாக்கோப் இடத்தில் சொல்லும் பொழுது நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்று சொன்னார். அந்த யாக்கோபியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபினுடைய பிள்ளைகளாகிய யோசேப்பையும் கர்த்தர் உயர்த்தினார். அப்படி சொல்லும்போது நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொன்னார். அவர்களுடைய பிள்ளைகளையும் எப்ராயிம் மனசையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு, அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள், 5வது தலைமுறையில் உள்ள பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் தேசத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லும் பொழுது, இவைகளை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது தானே நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே 2 சாமுவேல் 23:5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
அங்கு தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்தும் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாக்கு தத்தங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து அவைகளை பிடித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பொய்யுறையாத தேவன், வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அந்த வசனத்தின்படியாக தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாரோ என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய அம்பிஷன்ஸ், உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவாக இருந்தார் கர்த்தரிடத்தில் சொல்லும்பொழுது என்னுடைய வீடு இப்படி இராதோ, நிச்சயமாக நீ எதிர்பார்க்கிற முடிவை எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு செய்யும்படிக்காக. அவருடைய நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கிறது. சங்கீதம் 20:4 உன் மன விருப்பத்தின்படியாக செய்கிற தேவன். சங்கீதம் 138:8 எனக்காக யாவற்றையும் செய்வார். சங்கீதம் 62:5 நான் விரும்புகிறது அவராலே வரும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் விரும்புகிற காரியங்களை எல்லாவற்றையும் செயல்படுத்த வல்லமையுடையராகிய கர்த்தர். எனவே வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்கள், வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் பொழுது அதன்படியாக தேவன் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். சங்கீதம் 62:5 எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார். ஆனால் அவரை விடாது பற்றி கொள்ளுகிற காரியம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம் என்று இன்றைக்கு மோசே சொன்னார். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நல்ல வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். எனவே இதை பிரசங்கிக்கிற எனக்கு நல்ல வாக்கு தத்தத்தை செய்திருக்கிறார். அதை உங்களுக்கும் நல்ல வாக்கு தத்தமாக செய்து கொண்டு தான் இருக்கிறார். யார் யாரை தேவன் அழைத்தாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். எனவே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கின்றதை ரோமர் 8:30 நாம் வாசிக்கிறோம். அவர் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 54:10 நீங்கள் வாசித்து பார்த்தால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலப்பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவோடு கூட தேவன் சொன்னார். யோசுவா 1:5 அதற்கு பிறகு 8 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாயிண்ட், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க, அவர்களுக்கு செய்தது போல எமக்கு செய்யும் என்று கேளுங்கள். நான் கூட ஆண்டவரோடு கூட பேசும் பொழுதெல்லாம், மோசே என்ன பெரியவர், எலியா என்ன பெரியவர், நீர் தானே கோடிட்டு காட்டியிருக்கிறீர், நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி, நானும் பாடுள்ள மனுஷன்தான், என்னையும் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி தேவனோடு கூட நான் போராடி இருக்கிறேன். கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நீயும் எங்களோட கூட வா, நிச்சயமாக உனக்கு நன்மை செய்வோம் என்று மோசே சொன்னது போல,
ஏதோ சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். இந்த செய்தியை கேட்டு ஏதோ ஆண்டவரை பின்பற்றி போகிறதற்கு நான் தயார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரா? நிச்சயம் செய்வார். என்னை பற்றியே நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், என்னுடைய வீட்டை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். பல ஆண்டுகளாக வாடகை இல்லத்தில் இருந்து பேச்சுக்கு ஆளாகி குற்றப்படுத்துகிறதும் தடைகளும் போராட்டங்களும் இன்னல்களையும் சகித்த நான் ஒரு நல்லதொரு செய்தியை ஒரு போதகர் சென்னையில் பேச அதை கேட்டு கொண்டிருந்த என் மனைவி என்னிடத்தில் வந்து சொல்ல அதை அப்படியே பின்பற்றினேன். காரணம், அந்த ஊழியக்காரருக்கு செய்தது போல எனக்கு செய்யும் என்று சொல்லி நான் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தேன். வாக்குத்தத்தத்தை பிடித்தும் மோசையோடு கூட இதை சொன்னீர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொன்னீர், நெகேமியாவுக்கு இதை சொன்னீர், எஸ்தருக்கு இப்படி சொன்னீர், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, அவனை உயர்த்தினீர், என்னை உயர்த்தும், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர், என்னுடைய வீடு இப்படி இராதோ என்று சொல்லி உன்னுடைய பிளானை பற்றி சொல். இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய சத்தியம் அது. நிச்சயமாக நீதியின் தேவனாகிய இயேசு உன்னை வானத்திலிருந்து பார்ப்பார். அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி உனக்காக கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதிரும். உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்தபடியினாலே நீயும் எங்களோடு கூட வா என்கின்ற அழைப்பை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகக்கூடாது ஆண்டவரே. ஆனால் அழைப்பு ஏற்ற பாத்திரவான்களாக மாத்திரம் நடக்க, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற, சத்தியத்துக்கு கீழ்படிய, பரிசுத்த ஆவியை பெற, ஞானஸ்நானத்தை பெற இப்படி அவர்களுக்கு போதித்து அவர்கள் ஸ்டடியாக நடக்கத்தக்கதாக கர்த்த கிருபை பாராட்டும். நீ நடக்க சொல்லித்தாரும். அவர்களுக்கு பின்னாக இருந்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்கிற தேவனுடைய சத்தம் கேட்கட்டும். ஒருவேளை கேட்க அறியாமல் இருப்பார்களானால் அவர்களுடைய போதகர்கள் மூலமாக நீ பேசும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே கிருபையாய் காத்துக்கொள்ளும். எல்லா நன்மைகளையும் அவர்களும் பெறட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களுடைய செல்போன் நம்பர் 944334619. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.